ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கல்கி. டெய்லியும் இட்லி தோசையை போர் அடிச்சிச்சு, சப்பாத்தி போட்டாலும் அதுவும் ஹார்டாக இருக்குது. பூரி சாப்பிட்லான்னு நினைக்கும் போது எனக்கு உப்பெல்லாம் வரமாட்டேங்குதுன்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கான ஈஸி பூரி தாங்க இது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் காய்ச்சின பால், ஒரு எக்கு ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நான் உடனே யூஸ் பண்ணுறதுனால மஞ்சக்கருவும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். தேவைக்கு உப்பு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வெள்ளை ரவையை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா உப்புலாகவும் இருக்கும், ஸ்கிரிப்பியாகவும் இருக்கும். இப்போ அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பூரி சாஃப்டாகவும் இருக்குது, கடுகடுன்னு இருக்காது. நம்ம அப்படியே ரெண்டு விரலில் பிச்சு எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும். பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசையுங்க. ஏன்னா பூரிக்கு வந்து தண்ணி மாதிரி மாவாயிடுச்சுன்னா, லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஆயில் குடிக்கும். அது வந்து நிறையா பேர் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு உடனே பூரி போடுவாங்க. அந்த மாதிரி போடுற எல்லாத்துக்குமே வந்து ஆயில் குடிக்கும். பூரிக்குனா டைட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பூரி வந்து ஆயில் குடிக்காது, நமக்கு வந்து நல்லா உப்பலாக உப்பி வரும் பூரி. நான் அதுக்கு மேலே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா அது மேலே தேய்ச்சி வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு நல்லாவும் சாஃப்டாக இருக்கும். போட்டதையும் ஆயிலில் போட்டதையும் புசு புசுன்னு உப்பி வரும். 1/2 hour ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இப்போ வந்து நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பிடிச்சிட்டு இந்த சைஸ் தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். நான் எல்லாமும் சப்பாத்திக்கு போகிற மாதிரி திரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆயிலில் போட்டதையும் எனக்கு ரெண்டு பக்கம் எப்படி உப்பி வருதுன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி பூரி உப்பி வரணும்னா நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டான சாஃப்டான பூரி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.